குட் மார்னிங் எல்கேஜி குழந்தைகளே, நலமாக இருக்கிறீர்களா? இப்போ வந்து நம்ம தமிழில் வந்து உயிரெழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே, இப்போ உயிரெழுத்துக்களை பார்க்க போகிறோம். தமிழில் என்ன பார்க்க போகிறோம்? உயிரெழுத்துக்கள். தமிழ்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ தமிழில் உயிரெழுத்துக்களை பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்குது. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 12 எழுத்துக்கள். ஆ ஆ, இ இ, உ உ, ஏ ஏ, ஐ ஓ ஓ, ஆவ். ஓகே, 12 எழுத்துக்கள். அக்குங்கிறது ஆயுத எழுத்து. ஓகேவா குழந்தைங்களே? அக்குங்கிறது ஆயுத எழுத்து. இப்போ இந்த உயிரெழுத்துக்களை நம்ம பிக்சரோடு பார்த்தா நமக்கு நீங்களும் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பீங்க, அதனால் பிக்சரோடு பார்ப்போம். இப்போ முதல் 4 எழுத்தை மட்டும் பிக்சரோடு பார்ப்போமா? ஆ ஆ, இ இ, இந்த முதல் 4 எழுத்தை மட்டும் பிக்சரோடு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிற எழுத்தை பார்ப்போமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஆ எழுத்தை பார்ப்போமா? இப்போ ஆ, அணில். ஆ, அம்மா. ஆ, அப்பா. ஆ, அண்ணம். ஓகேவா குழந்தைங்களே? இப்போ 4 எதுவும் என்னென்ன பார்த்தோம்? அணில், அம்மா, அப்பா, அண்ணம். ஓகே, நெக்ஸ்ட். அதே ஆ எழுத்தில் இங்கே கீழே இருக்கு அவன், அவள், அவர், அணை. இங்கே மேலே இந்த டேம் மாதிரி இருக்குல்ல, காட்டுறாங்க பார்த்தியா, தண்ணி விழுகுதுல, அது இங்கிலீஷில் டேம்னு சொல்லுவோம், தமிழில் அணை, அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க, அணை. இது அணில். ஃபஸ்ட்டு பிக்சரில் என்ன இருக்குது? அணில் இருக்குது. ஓகேவா? இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் குழந்தைகளே. இப்போ இந்த ஆங்கிற எழுத்தை எப்படி எழுதணும்? ஆ எழுத்தை நம்ம எப்படி எழுதணும்? இப்போ உங்களுக்கு வந்து 3 நோட்டு கொடுத்துருப்பாங்க, அப்படித்தானே? அதில் வந்து தமிழ் நோட்டு, 2 கோடு போட்ட நோட்டு, டபுள் லைன் நோட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், 2 கோடு போட்ட நோட்டு. இதை எப்படி தமிழில் எழுதணும்? அந்த வந்து 2 லைன்லேயே இருக்கணும். அந்த ஆங்கிற எழுத்து 2 லைன்லேயே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்? ஒரு ரவுண்ட் போட்டு அதை என்ன செய்யணும்? அப்படியே வலது பக்கமாக வளைச்சி வந்து, அப்புறம் ஒரு நீல வாக்கில் ஒரு கோடு போட்டு, அப்புறம் ஒரு செங்குத்து கோடு மேலேருந்து இழுக்கணும். ஓகேவா குழந்தைகளே? ஓகே, அந்த அதே மாதிரி நீங்கள் எழுதணும். இப்போ ஆங்கிற எழுத்து எப்படி எழுதணும்? அந்த 2 லைனுக்குள்ளே தான் இருக்கணும். மேலெலாம் போகக்கூடாது, கீழே வரக்கூடாது. அது மாதிரி அழகாக எழுதுனா அம்மாவை பக்கத்தில் வச்சு அழகாக எழுதுங்க. ஓகேவா குழந்தைகளே? நெக்ஸ்ட்டு வந்து ஆ லெட்டர் பார்க்க போகிறோம். என்ன லெட்டர் பார்க்க போகிறோம்? ஆ, நெடில், ஆன்னு அப்படி இழுத்து சொல்லணும். ஓகேவா? ஆடு, ஆறு, 6 நம்பர் சொல்கிறோம்ல, அது 6 தமிழில். ஆமை, ஆப்பிள். ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன பார்த்தோம்? ஆ, ஆடு. ஆ, ஆறு. ஆ, ஆமை. ஆ, ஆப்பிள். ஓகேவா குழந்தைங்களே? நெக்ஸ்ட் இதே திரும்ப பாருங்கள். ஆடு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் பிக்சர் ஆடு இருக்குது. எடுத்து அது கீழே இருக்குது பாருங்கள், ஆண், ஆலமரம். இந்த செகண்ட் பிக்சரில் என்ன இருக்குது? ஆலமரம் இருக்குது. ஓகேவா குழந்தைகளே? அப்போ கீழே என்னென்ன இருக்குது? ஆண், ஆம், ஆடல், ஆலமரம். ஓகேவா? ஆண், ஆண்னா ஆண் பெண்ணு இனங்கள் இருக்குல்ல, அந்த பாலினங்களை குறிக்கும். ஆண், ஆம், ஆம் இல்லை. இப்போ உனக்கு உனக்கு சாப்பாடு வேண்டுமா வேண்டாமா? எனக்கு ஆமாம் வேண்டும், ஆம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறோம். ஓகே, ஆடல், ஆடல்னா டான்ஸ் ஆடுறது. ஓகேவா? ஆலமரம், ஆலமரம் உங்களுக்கு பெரிய பெரிய விழுதாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்கும், ஆலமரம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஆங்கிற எழுத்தை எப்படி எழுதுவோம்? ஆ எழுதுனது மாதிரியே தான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஒரு ரிங், ஒரு ரிங் போட்டு அதை மாதிரி என்ன செய்யணும்? அப்படியே வலது பக்கம் வளைச்சி, அப்புறம் கிடைமட்டமாக ஒரு கோடு போட்டு, அப்புறம் ஒரு மேலே போயிட்டு கீழே வரணும், ஒரு செங்குத்து கோடு மாதிரி. ஓகேவா? அப்புறம் கீழே என்ன செய்யணும்? சுழித்து விடணும், அதுதான் ஆ. ஓகேவா குழந்தைகளே?
அப்போ ஆ எப்படி எழுதுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு வலது பக்கமாக வளைச்சி வந்து அப்புறம் ஒரு கிடைமட்டமாக ஒரு கோடு போட்டு அப்புறம் மேலே போயிட்டு அப்புறம் கீழே வரணும், அப்புறம் அதை ஒரு சுழிப்பு ஏற்படுத்தணும். ஓகேவா குழந்தைகளே? இதுதான் ஆ எழுதும் முறை. சரியா குழந்தைகளே? இப்போ இன்றைக்கி என்னென்ன பாடங்கள்லாம் படித்தோம்? ஆ படித்தோம், உயிரெழுத்துக்கள் 12 மொத்தமாக மிஸ் ஜென்ரலாக சொல்லி கொடுத்தேன். அதில் 4 லெட்டர் மிஸ் சொல்லி கொடுத்தேன், ஆ ஆ இ. அதில் வந்து படத்தோடு எத்தனை பார்த்தோம், ஆவும் ஆவும் பார்த்தோம், அதை எப்படி எழுதுறதையும் பார்த்தோம். இப்போ இந்த ஆளில் வந்து என்னென்ன படம்லாம் பார்த்தோம், அணில், அம்மா, அப்பா, அண்ணம். அப்புறம் என்ன பார்த்தோம், அணில் ஃபஸ்ட் பிக்சரில் அணில் இருக்குது, அடுத்து அணை. அப்புறம் என்ன பார்த்தோம், அவன், அவள், அவர், அணை. நெக்ஸ்ட்டு அதை எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா குழந்தைகளே? அதே மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஆ, ஆடு, ஆறு, ஆமை, ஆப்பிள். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிக்சரில் ஆடு இருக்குது, ஆலமரம் இருக்குது, ரெண்டாவது பிக்சரில் என்ன இருக்குது, ஆலமரம். ஆண், ஆம், ஆடல், ஆலமரம். ஓகேவா? அப்போ இவ்வளோ எத்தனை பிக்சர் பார்த்தோம், 6 பிக்சர்கிட்ட பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், நிறைய பார்த்து கற்றுக்கணும். ஓகேவா குழந்தைகளே? சரி, மீண்டும் இப்போ ஆ எப்படி எழுதணும் அப்படின்னா, ஆ எழுதுகிற மாதிரியே எழுதிட்டு கீழே என்ன செய்யணும், சுழிச்சு விடணும். ஓகேவா குழந்தைகளே? அந்த ரெண்டு லைனுக்கு மாறாமல் எழுதணும். சரியா குழந்தைகளே? இதே மாதிரி எழுதுங்க, அம்மாவை பக்கத்தில் வச்சுட்டு எழுதுங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.